விடுதலை புலிகள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை. சாட்டை துறைமுகனை நியமனம் பண்ணி அவர் மூலியமா மறுபடியும் கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு அவங்கள வந்து திறமையானவங்க வெளிநாடுகளில் பல்வேறு நாடுகளில் திறமையான புலிகள் இன்னும் கூட இருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, என்னை பொறுத்தவரையில் லட்சம் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, குறைஞ்சபட்சம் லட்சக்கணக்கான பேர் நேரடியாக பிரபாகரனிடம் பயிற்சி பெற்ற தளபதிகள் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கட்சிகளில் வந்து இப்போ எண்ணெயை விட்டு சோதனை பண்ணி அச்சுறுத்துகிற நிலையில் நம்ம பார்க்குறோம். இல்லை, ஒரே ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ அதாவது இலங்கையில் வந்து அமைதியாக இருக்கிறது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கைக்கு எதிரானது. இந்தியாவில் அமைதி இருக்கக்கூடாது இலங்கையில். ஓ, ஒரு இயக்கம் கட்டுறதுக்காக சாட்டை துறைமுகனுக்கு காசு கொடுக்குறாங்க, வசூல் பண்ணியிருக்காரு சாட்டை துறைமுகனை. அப்போ உண்மையிலே புலனாய்வுத்துறை என்ன பண்ணிக்கணும், நெடுமாறன் ஐயாவை பிடிச்சி நீங்கள் யாருக்கு ஃபோன் பேசுனீங்க, நீங்கள் பிரபாகரன் கிட்ட பேசுனீங்களா, உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி விசாரிச்சிருந்தாலும் லாஜிக்கை நம்ம ஏற்றுக்கோம். அவரையும் ஏங்க, ஒரு நாடுன்னு இருக்குன்னா காவல்துறை இருக்குது, இராணுவம் இருக்குது, முடிஞ்சது. இப்போ என்ஐஏக்கு காவல்துறைன்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்தது யார், இந்த தமிழக அரசு, திமுக அரசு தானே கொடுத்தது. அதிமுக ஆட்சியில் கூட என்ஐஏக்கு காவல் நிலையத்துக்கு அனுமதி கொடுக்கல இல்லை. அதிமுக அடிமை அரசு, பாஜகவினுடைய அடிமை அரசுன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. என்ஐஏ வந்து செயல்படல முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில். பாஜக என்ன சொல்லுதோ அதை செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் என்ஐஏ இருக்குன்னு அம்பலமாவதா இல்லையா? ஊடகங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கலாம். ஒரு மத்திய அமைச்சர் எப்படிங்க தகவல், எப்படி தகவல் ரகசியமா வைக்கணுங்க? தன்னுடைய பொண்டாட்டி கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு ஒரு புலனாய்வு என்ஐஏ அதுன்றது ஒரு புலனாய்வு விஷயத்தை தன்னுடைய மனைவி கிட்ட கூட பகிர்ந்துக்க கூடாது. அந்த அளவுக்கு விஷயம் ரகசியமா பேணி காக்கணும். அரசியல் கண்ட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய எளிய கட்சியின் தலைவர் திரு தலா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே. இரு தினங்களுக்கு முன்பாக என்ஐஏ நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய வீடுகள்லையும் அலுவலகங்களையும் சோதனை நடத்துறதை நம்ம பார்க்குறோம். இன்றைய தினம் காலையில் பத்திரிகை செய்திகளில் நம்ம வந்திருக்க செய்தியை நம்ம பார்க்குறோம். திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து விடுதலை புலிகளிடமிருந்து தனியாக நாங்கள் ஒரு தனி ஈழத்துக்காக நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஃபண்டு வாங்கியதாகவும், நாம் தமிழர் கட்சியை உடச்சி புதுசாக ஒரு கட்சியை ஒரு ஆரம்பிக்கிறதுக்காக அந்த ஃபண்டுகளை அவர் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இன்றைய பத்திரிகை செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக பார்த்தா கேவலமாக பார்க்குறேன். என்ஐஏ வந்து எப்போ புரோக்கர் வேலை கட்ட பஞ்சாயத்து வேலைகள் இறங்கிச்சுன்றது தெரியல. தேசிய புலனாய்வு முகாமை என்பது தேசத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய விஷயங்களில் மட்டும்தான் அவங்க புலன் விசாரணை பண்ணி அவங்க வழக்கு தொடுக்கிறது தான் இது வெளியே மரபு. அந்த எண்ணெயை ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கமே அதுதான். காங்கிரஸ் ஆட்சியில் எண்ணெயே என்கின்ற தேசிய புலனாய்வு முகாமை ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் தான். இன்னைக்கு கட்சிக்குள்ளே வந்து 1000 பிரச்சனை இருக்கலாம். லெட்டர்பேடு கட்சியிலேருந்து பெருங்கட்சியிலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து வேறுபாடுகள் முரண்கள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அந்த விஷயங்களுக்கு இவங்க வந்து சோதனை நடத்தி அந்த சோதனையில் இவங்க கண்டுபிடிச்சதுன்னு சொல்லிட்டு அவர் தேசத்துக்கு விரோதமாக என்ன செயல்படுறாங்கன்றது தான் பார்க்கணுமே தவிர, அதை விடுத்து நீங்கள் வந்து அவர் வந்து சீமானை வந்து அந்த தலைமையிலேருந்து நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, கட்சியை உடைக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் இன்றைக்கி செய்திகளாக வந்துட்டே இருக்கு ஃபுல்லாக. அப்படின்போது அப்போ என்ஐஏ வந்து ஏன் இந்த வேலை செய்யுது? அப்போ வந்து இதே பாஜக அண்ணாமலையுடைய செல்ஃபோனு அண்ணாமலையுடைய லேப்டாப்பை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட அண்ணாமலை கூட நிறைய பேரை பற்றி பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த செய்திகள்லாம் வந்து வெளியிடுங்க. அப்படி ஒவ்வொரு கட்சியிலையும் அப்படி வந்து முரண் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். இருக்குன்னு சொல்லி நூறு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் விடுதலை புலிங்கிறது, அந்த இயக்கத்திலிருந்து அவர் பணம் பெறுறாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தானே இந்த செய்தி வந்து நம்ம கேட்குறேன். இந்த புலனாய்வு அமைப்பு என்ஐஏ தான் இவ முட்டாள்தனமாக இருக்குன்னு சொன்னால், இந்த செய்திகளை தலைப்பு செய்திகளாக போட்டிருக்க ஊடகங்களை எவருடைய முட்டாள்தனம் எவ்வளோ பார்க்குறாங்க? விடுதலை புலிகள் அவ்வளோ முட்டாள்கள் இல்லை. சாட்டை துறைமுகனை நியமனம் பண்ணி அவர் மூலியமாக மறுபடியும் கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு அவங்கள வந்து திறமையானவங்க வெளிநாடுகளில் பல்வேறு நாடுகளில் திறமையான புலிகள் இன்னும் கூட இருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, என்னை பொறுத்தவரையில் லட்சம் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, குறைஞ்சபட்சம் லட்சக்கணக்கான பேர் நேரடியாக பிரபாகரனிடம் பயிற்சி பெற்ற தளபதிகள் இருக்காங்க. அவங்க அந்த வேலையை செய்ய போகிறாங்க. அதையே வந்து சாட்டை துறைமுகன் கிட்ட கொடுத்து தமிழ்நாட்டில் வந்து நீ செய்யின்னு சொல்லு. பிரபாகரன் இருக்கும்போதே தமிழ்நாட்டில் வந்து ஒரு நபரை கூட அவங்க புலிகளில் சேர்க்கலை.
தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நபர் போய் புலிகள் அமைப்பில் சேர்ந்தாருன்னு சொல்லி ஒரு ஆளை சொல்லுங்க நீங்கள். புலிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் வந்து அந்த டீசல் பெட்ரோல் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய நபர்களாக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகளை புலிகள் பயன்படுத்தினாங்களே தவிர புலிகளுடைய படையில் ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்கள் கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு நல்லா பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் சொல்றீங்க, இலங்கை தமிழக அவங்கள தான் அவங்க வந்து நியமனம் பண்ணி அவங்க கடைசி உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் புலிகள் படையில போய் இணைஞ்சு போராடி நம்ம சாகணும்னு சொல்லி முடிவு எடுத்து நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க. ஆனா அவங்க யாருமே அவங்க ஏத்துக்கவே இல்லை, புலிகள் புலிகள் யாருமே ஏத்துக்கல. ஏன்னா டிஎன்ஏன்னு சொல்லிட்டு கூடிய நம்ம முத்துக்குமார் உட்பட நிறைய பேர் போய் பயிற்சி கூட எடுத்தாங்க. ஆனால் பயிற்சி எடுத்து தமிழ்நாட்டுக்கு அமுச்சு விட்டாங்க. அவங்க 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 நாட்டில் வந்து சிங்களவர் கூட போராடுறதுக்கோ அல்லது சிங்களவர் கூட மனித குண்டாக போய் மாறுறதுக்கோ அவங்க வந்து பயன்படுத்தவே இல்லை. அங்கேருந்து அடி அதாவது அங்கேருந்து காயம்பட்டு உயிருக்கு போராடக்கூடிய சில புலிகளை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள மறைமுகமாக வச்சு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அனுப்புறதுக்கு உண்டான பயிற்சிகள் இருந்தது. அங்கே வந்து தேவைப்படக்கூடிய டீசல் பெட்ரோல் மற்றும் அத்தியாவசிய அரிசி பருப்பு உட்பட இங்கேருந்து அனுப்பக்கூடிய நபர்களை அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. ஆனால் அவங்க எக்காலத்திலையும் புலிகள் வந்து ஒரு ஆள் நான் சொல்கிறது பொய்னா கூட இந்தியனுடைய புலனாய்வே அதை உறுதிப்படுத்தும். இப்போ தேர்தல் சமயத்தில் இந்த ரெய்டு நம்ம எப்படி பார்க்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குது சார். ஏன்னா இப்போது சமீபமாக வந்து இப்போ பாஜகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ கண்டிப்பாக அதை ஒடுக்குது. இப்போ பணம் படைஞ்ச கட்சியாக இருக்கட்டும், அரசு ஏற்கனவே அமைச்சர் அரசு சார்புடைய கட்சிகளாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் இடி ரெய்டு விடுறாங்க. இப்போ இந்த மாதிரி கட்சிகளில் வந்து இப்போ என்ஐஏ விட்டு சோதனை பண்ணி அச்சுறுத்துகிற நிலையில் நம்ம பார்க்குறோம். இல்லை, ஒரே ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ அதாவது இலங்கையில் வந்து அமைதியாக இருக்கிறது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கைக்கு எதிரானது. இந்தியாவில் அமைதி இருக்கக்கூடாது இலங்கையில். ஓ, இலங்கையில் வந்து ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகள் வந்து இந்தியாவுக்கு கட்டுப்பட்ட நபர்கள் தான் நடத்தணும். அந்த புலிகள் இருந்தாலும் பிரபாகரன் ஒரு ஆரம்பத்த கட்டத்தில் வந்து இந்தியாவினுடைய ஒரு ஒரு ஊந்துதலில் கட்டுப்பாட்டில் தான் இருந்தார். அதன் பிற்பாடு வந்து இந்தியாவுடைய புலனாய்வு சொல்கிறது அவர் எதுவுமே கேட்கல. அதனால தான் பிரபாகருடைய தலைமையை மாற்றி மாத்தையாவை வந்து வச்சு கொண்டு வரணுன்றதுக்காக சிறையிலிருந்து கிருபனை தப்பிக்க வச்சது இந்திய உளவுத்துறை தான். புரிஞ்சுங்களா, கிருபனை தப்பிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் புலிகளினுடைய உளவுப்படையை அதை கண்டுபிடிச்சி கிருபனையும் மாத்தையாவையும் தூக்குதண்டை கொடுத்துட்டாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க ரெண்டு பேருமே. புரியுதுங்களா, அப்படி இந்தியா வந்து புலிகள் அழியணும்னு பார்க்கல, ஆனால் அங்கே பிரபாகரனுடைய தலைமையை மாற்றணும் தான் பார்த்தது. புரியுதுங்களா, இப்போது சமீபமாக என்னன்னு சொன்னீங்கன்னா அங்கே சீனாவுடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு. திருகோணமலையினுடைய உச்சத்திலே வந்து உட்காந்துட்டான் சீனா. எந்த திருகோணமலை வந்து இந்தியா வந்து அந்த திருகோணமலையில் உட்காந்துன்னா ஆசிய நாடுகளுடைய அத்தனை கட்டுப்பாடுகளையும் கொண்டு வரலான்ற ஒரு திட்டம் வந்து இது வெளியுறவுத்துறை கொள்கைகள் இதெல்லாமே. அப்போது அதில் வந்து சீனா இன்றைக்கி ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது அமைதியாக இருக்குது இலங்கை. அதனால தான் என்ன பண்ணால் எக்காரணம் கொண்டாச்சு மறுபடியும் அங்கே இலங்கையில் மறுபடியும் ஒரு புரட்சி வெடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த புரட்சி நமக்கு கட்டுப்படக்கூடிய இந்தியாவுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தலைமை இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் சமீபத்தில் கூட வந்து நெடுமாறன் ஐயாவே வந்து என்ன சொன்னார், விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கார் என்னுடன் அலைபேசியில் பேசினாருங்க. இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, புலிகள் சார்பாக அவங்க வந்து ஒரு இயக்கம் கட்டுறதுக்காக சாட்டை துறைமுகனுக்கு காசு கொடுக்குறாங்க, வசூல் பண்ணியிருக்காரு சாட்டை துறைமுகன். அப்போ உண்மையிலே புலனாய்வுத்துறை என்ன பண்ணிக்கணும், நெடுமாறன் ஐயாவை பிடிச்சி நீங்கள் யாருக்கு ஃபோன் பேசுனீங்க, நீங்கள் பிரபாகரன்கிட்ட பேசுனீங்களே உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி விசாரிச்சிருந்தாலும் லாஜிக்கை நம்ம ஏற்றுக்கலாம். அவரையும் நம்ம கவிஞர் காசி ஆனந்தினெல்லாம் கையெழுத்து பண்ணி விசாரிச்சுன்னு தான் தெரியும். ஆனால் அவங்கள யாருமே காவல்துறை அதாவது உளவுத்துறை எதுவுமே பண்ணல. இடையில துவாரகா பேச்சின் போது கௌதம் பிரபாகரனுடைய மகள் துவாரகா வந்து பேசினாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கட்டம் அது அது இது பண்ணாங்க. அப்போ உண்மையில அது பிரபாகரனுடைய மகள் துவாராகவா இல்லது வேற யாரா அப்படின்னு சொல்லி இந்திய புலனாய்வுத்துறை வந்து என்ன பண்ணிருக்கு, இன்டெலிஜென்ஸ் உடனே இறங்கி விசாரணை பண்ணும், அதுவும் விசாரணை பண்ணல. அப்போது இந்த புலனாய் அதாவது துவாராகவனுடைய பேச்சுக்களையும் பிரபாகரன் இருக்கிற விஷயத்தையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் அதை அடித்து தூக்குனது யாருன்னா நாம் தமிழர் கட்சி தான். இல்லை அது போய் அது முழுக்க முழுக்க இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸினுடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து கடுமையாக எதிர்த்தாங்க. அப்போ அந்த கடுமையை எதிர்க்கும் போது தான் நாம் தமிழர் கட்சி ஆட்டோமேட்டிக்காக
கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு கட்சி மாதிரி வந்து இன்டெலிஜென்ஸ் நினைக்குது, புரியுங்க அவங்களுக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்குறோம், அந்த பிம்பத்தை இவங்க உடைக்கிறாங்கன்னும் போது இப்போ அதுக்கு உண்டான ஒரு அச்சுறுத்தலுடைய நடவடிக்கையாக தான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சீமானவர்கள் கூட இப்போ இந்த என்ஐஏ ரைடு நடந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், தமிழக போலீஸ் வந்து இப்போ அவருடைய கட்சி நிர்வாகிகள் மீதோ அவர் கட்சி மீதோ ஏதேனும் நடவடிக்கை பாய்ஞ்சிருந்தான்னா சீமானோட டோனே வேற மாதிரி இருந்திருக்கும். திமுக அரசு வந்து கடுமையாக சாடி இருப்பார். ஆனால் இந்த என்ஐஏ அமைப்பு, மத்திய அமைப்பை வந்து பாரதிய ஜனதா கட்சியோ எதுவுமே அவர் விமர்சித்த மாதிரி தெரியலையே, ரொம்ப மென்மையான போக்க கடைபிடிக்கிறாரு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, கண்டிச்சிருக்காரு, பேசியிருக்காரு. பேச்சே வலையிலிருந்த மாதிரி தானே இருந்துச்சு, வலையிலிருந்த பேச்சா தானே இருந்துச்சு. அதாவது நீங்கள் இன்னும் எப்படி பேசணுன்றது தெரியல. அதாவது ஏன்னா ஒரு என்ஐஏ புலனாய்வு இது வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க, சோதனை பண்ணியிருக்காங்க, அது அவருக்கு உண்டான பாணியில் கண்டிச்சிருக்காரு. அதே நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 2022 நடந்த ஒரு சம்பவத்தினுடைய வெளிப்பாடு தான். 2022 வந்து ரெண்டு இளைஞர்கள் சந்தேக கேஸில் பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது ஒருத்தங்கிட்ட துப்பாக்கி இருந்தது தான், ஏதோ ஓசூர் அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள். அவங்க ரெண்டு பேரும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களாம். அப்போது காவல்துறை பிடிச்சது அந்த துப்பாக்கி கைப்பற்றினாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. இப்போ புலனாய்வு அதாவது என்ஐஏக்கு இப்போ தான் வந்து அந்த நிகழ்வு நினைவுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த நிகழ்வு வச்சு அவங்கக்கிட்ட யார் ரெண்டு பேர்கிட்டையும் யார் பேசியிருக்காங்க அப்படின்ற தகவல்களை வாங்கி அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பாளர் உட்பட எல்லாருடைய வீட்லேயும் சர்ச்சிங் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் சாட்டை திருமகன் வீட்லேயும் சர்ச்சிப்பாங்க. நான் வந்து என்ஐஏக்கு நான் வச்சிருக்கிற பேர் என்னன்னு சொன்னால் தேசிய புலனாய்வு முகமையல்னு நாங்கள் சொல்கிறது இல்லை, செல்போன் சிம் கார்டு திருடர்கள் தான் சொல்கிறது நான் சொல்கிறது. ஏன் சொன்னால் ஒரு தேசிய புலனாய்வு முகாமை ஒரு இடத்துல வந்து சர்ச்சிங் பண்ணுறாங்கன்னா அவங்க சட்டத்துக்கு விரோதமான என்ன ஆயுதங்கள் வச்சுருக்காங்க, அப்போ சட்டத்துக்கு விரோதமாக அவங்க என்ன செயல்பட்டாங்க அப்படின்றதை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா பரவாயில்ல. போய் செல்போனை எடுத்துகிட்டு வந்துடுது, சிம் கார்டை எடுத்துகிட்டு வந்துடுது. ஆர்வக்கோளாறு இளைஞர்கள் எத்தனை பேர் என்ன பண்ணால் ஐஎஸ்ஐஎஸ் என்ன சர்ச் பண்ணணும்னு சர்ச் பண்ணுறான், அதை சர்ச் பண்ணன்றதுக்காக அவங்க குற்றவாளி ஆயிடறான்னா. இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா என்ஐஏ வந்து போகிறதுக்கு முன்னாடி ஊடகங்க எப்படி போயிருது, அப்போ என்ஐஏ வந்து ஏன் இப்படி விளம்பர பிரியராக இருக்காங்க, நிர்வாண விளம்பர பிரியராக இருக்காங்க. நீங்கள் உண்மையிலே போங்க, ஒரு இடத்துல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், இப்போ ரஹீம் வீட்டில் சந்தேகம் இருக்குது, ரஹீம் வீட்டில் ஆயுதம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அல்ல அவர் சட்டத்துக்கு விரோதமானு சொன்னால் நேராக நீங்கள் வாங்க சோதனை பண்ணுங்க. சோதனை பண்ணி கைது பண்ணுற நிலை போனால் அப்போனா நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு கொடுங்க. நீங்கள் சோதனை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து மீடியா போயிடுது. அப்போ சோதனை பண்ணிட்டு வந்துடுறீங்க, அவனை ஒன்றில் விட்டு வர்றீங்க, ஆனால் அக்கம் பக்கம் அவனுடைய பார்வை அந்த இளைஞனுடைய எதிர்காலம் எல்லாம் நாசமாகுது இல்லையா. அப்போ இது யாருமே கண்டியது, இது நாள் வரையிலும் தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமிய இளைஞர்களை தான் திட்டமிட்டு என்ஐஏ இப்படி பண்ணிட்டு வந்தது. இப்போ வந்து முதல் முறையாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசியல் ரீதியான ஒரு கட்சியை வந்து கை வச்சிருக்காங்க. அப்போ இது பேசு பொருள் ஆகுது பொது வெளியில். ஏங்க ஒரு நாடுன்னு இருக்குன்னா காவல்துறை இருக்குது, இராணுவம் இருக்குது, முடிஞ்சது. இப்போ என்ஐஏக்கு காவல்துறைன்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்தது யார், இந்த தமிழக அரசு திமுக அரசு தானே கொடுத்தது. அதிமுக ஆட்சியில் கூட என்ஐஏக்கு காவல் நிலையத்துக்கு அனுமதி கொடுக்கல இல்லை. அதிமுக அடிமை அரசு, பாஜகவினுடைய அடிமை அரசுன்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே வந்து அப்படி கொடுக்கலையே. ஆனால் திமுக வந்தோடனே கொடுத்துச்சு இல்லையா காவல் நிலையம். சரி காவல் நிலையம் கொடுத்தீங்க, இப்போ தனி நீதிமன்றங்கள் உருவாக்கிட்டாங்க, என்ஐஏ நீதிமன்றங்களே உருவாகிச்சு. அப்போ ஒரு நாட்டில் வசிக்கிறோம், அப்போ நாட்டில் வசிக்கிறேன் போது ஒரு தனி காவல்துறை, தனி நீதிமன்றங்கள், தனி அப்படின் போது அப்போது ஒருத்தர் இவங்க யாரை, அதாவது மத்திய பாஜக அரசு வந்து அது அவங்க என்ஐஏ வந்து முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்குது. அவங்க யாரை பிடிக்கலையோ அவங்கள குற்றவாளியாக வந்து என்ன பண்ணுவாங்க, கைது பண்ணுவாங்க. குற்றவாளின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போய் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க பொய்யான ஆவணங்களை வச்சு. நீதிமன்றங்கள் கூட என்ஐஏ நீதிமன்றங்கள் தானே, அவங்க தலைமை சொல்கிறது அடிப்படையில் அவன் தண்டனை கொடுத்து அவனுக்கு தண்டிக்கிறாங்க. இதுதான் காலமாக நடந்துட்டு வருது பாஜக ஆட்சியில், இந்தியா முழுக்க நடந்துட்டு வரக்கூடிய ஒரு கொடூரத்தின் உச்சம் இது. இப்போ இன்றைய தினம் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் வந்து பிரஸ் மீட்டை சந்தித்து ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு என்ஐஏ கொடுத்த தகவலின் படி தேச விரோத செயல்களில் தான் அது ஈடுபடுது நாம் தமிழர் கட்சி, அதனால் அது அந்த ரெய்டுங்கிறது நியாயமானது தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. மேலும் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டுருக்காரு. என்ன விட்டுருக்காருனா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்க, எப்படி ஒரு பிஎஃப்ஐயை தடை செஞ்சாங்களோ அதே போல் நாம் தமிழர் கட்சியும் தடை செய்யலாங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னன்னு சொன்னீங்கன்னா பாஜகவுடைய தலைவராக இருக்கட்டும் அல்லது மத்திய அமைச்சர் எல் முருகனாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து என்ஐஏ வந்து எங்களுடைய ஒரு விங்கு தான். எப்படி இடி ஒரு விங்காக இருக்கோ, ஐடி எப்படி ஒரு விங்காக இருக்கோ, சுப்ரீம் கோர்ட் எப்படி எங்களுக்கு ஒரு எங்கள் கட்சியினுடைய ஒரு விங்கோ, அதேமாதிரி தான் ஆமாம் என்ஐஏவும் எங்களுக்கு ஒரு விங்கு. அவங்க கொடுத்த தகவல்னு சொல்லி பேசுகிறாங்கன்னு சொன்னால் இதுவே நீங்கள் வந்து அம்பலமாகுது. ஏன்னு சொன்னால்
தேசிய புலனாய்வு முகாமை என்பது ஒரு ரகசியமான ஒரு புலனாய்வு அமைப்பு தான் அது, புரிஞ்சுங்களா? அப்போ அவங்க வந்து அவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் ரகசியமாக வச்சு அதை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக தண்டனை வாங்கி கொடுப்பது தான் தேசிய புலனாய்வு முகாமையுடைய வேலை. அப்போ எல்முருகன் வந்து சொல்கிறாருன்னா, எங்கிட்ட என்னையே சொல்லிச்சு இவங்க சட்டவிரோதமாக செயல்படுறாங்கன்னா அப்போது என்னையை வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? அப்போ அவங்க சுதந்திரமான கட்டுப்பாட்டில் இல்லை, அவங்க தேசிய நலன் அடிப்படையில் அவங்க என்னையை வந்து செயல்படல. முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் பாஜக என்ன சொல்லுதோ அதை செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் என்னையை இருக்குன்னு அம்பலமாகதான் இல்லையா? ஊடகங்களுக்கு அவருக்கு தகவல் கிடைச்சிருக்கலாம், ஒரு மத்திய அமைச்சர் அவரு எப்படிங்க தகவல், எப்படி தகவல் ரகசியமாக வைக்கணுங்க? தன்னுடைய பொண்டாட்டி கூட சொல்ல மாட்டாங்க. ஒரு ஒரு புலனாய்வு என்னையே அதுன்றது ஒரு புலனாய்வு விஷயத்தை தன்னுடைய மனைவிக்கிட்ட கூட பகிர்ந்து கூடாது, அந்த அளவுக்கு விஷயம் ரகசியமாக பேணி காக்கணும், புரிஞ்சுங்களா? அதுதான் புலனாய்வுன்றது. அந்த அமைப்புக்கு பேர் என்ன? தேசிய புலனாய்வு இதா? அப்படி இருக்கும்போது எப்படி வந்து எல்முருகனுக்கு அவர் சொன்னாரு, எப்படி ஊடகங்களுக்கு செய்தி வருது? இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஊடகங்களுக்கெல்லாம் செய்தி கொடுக்குற அளவுக்கு இருக்காங்கன்னா அப்போ அவங்களும் ஒரு அரசியல் பிரிவு, பாஜகவினுடைய ஒரு பிரிவாக தான் நம்ம பார்க்கணும், புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சியை வச்சு தான் விடுதலை புலிகள் மறுபடியும் வந்து அங்கே வந்து இலங்கையில் வந்து மறுபடியும் ஒரு அமைப்பை கட்டமைப்புன்றதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயன்படுத்துவார்கள் இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையும். ஆனால் அவர்கள் தமிழக தமிழர்களை வைத்து அவங்க எதுவுமே முன்னெடுப்பு செய்ய மாட்டாங்க. இது காலங்காலமாக நடந்துட்டு வருகிறது எனக்கு நல்ல அனுபவம் தெரியும். புலிகள்லேயே திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க வெவ்வேறு நாடுகளில். அவங்கள வைத்து மறுபடியும் கட்டமைப்பு உருவாக்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ வந்து துவாரகா மேட்டரும் பிரபாகரன் மேட்டரும் நம்முடைய நெடுமாறன் ஐயா இயக்குனர் கௌதமன்னு காசி ஆனந்தன் போன்றவங்க பொது தெளிவுகளை பேசிட்டு அவங்கள வச்சு இந்திய அரசு ஏதோ ஒன்று மறுபடியும் புலிகள் பேரில் வந்து இலங்கையில் ஒரு பிரச்சனை உருவாக்கணும்னு பார்த்துட்டு அதுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து இல்லை பிரபாகரன் இருக்காருன்னு சொல்கிறதே பொய், இது துவாரகா இல்லை துவாரகான்றது பொய் அப்படின்னு சொல்லி அடித்தாங்க இல்லையா? அது வந்து மத்திய உளவுத்துறைக்கு ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் இவங்களை ஒரு விதமான மிரட்டல். இறுதியான கேள்வி சார், திரு சீமான் அவர்கள் இந்த ரைடுக்கு பின்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் ஒரு விஷயம், இந்த ரைடின் மூலமாக வந்து நான் பிஜேபி பிடிஎம் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்றாரு, இது பற்றி உங்களை பாருங்க. நானே அவரை பிஜேபி பிடிஎம்மா என்றைக்குமே நினச்சதில்லை. அது திமுக வந்து சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு தாரக மந்திரமாக தான் நான் பார்த்துட்டு வரேன். திமுக எப்பவுமே வந்து திமுகவை யாரெல்லாம் எதிர்க்காங்களோ அவங்க பிஜேபி பிடிஎம் பண்ணுவாங்க. சவுக்கு சங்கர் பிஜேபி பிடிஎம் பண்ணாங்க, சீமான பிஜேபி பிடிஎம் பண்ணாங்க, கமலஹாசனை கூட பிஜேபி பிடிஎம் பண்ணாங்க, சொன்னாங்களா இல்லையா? கமலஹாசன் கடந்த தேர்தலில் சட்டம் வந்து பிஜேபியுடைய பிடிஎம் பண்ணாங்க. இன்றைக்கி அதே கமலஹாசனுக்கு ஒரு சீட்டு கொடுத்து தங்களுடைய கூட்டணியில் சேர்க்குறாங்க. ஏன் என்னையே கூட நாங்கள் கூட தொடர்ந்து பொதுவெளியில் திமுக அரசுடைய முஸ்லீம் விரோத போக்கை பட்டவர்த்தமாக பேசிட்டு வரேன்போது என்னையும் கூட நம்ம இஸ்லாமிய அமைப்பு சகோதரர்கள் நிறைய பேர் பிஜேபியினுடைய பிடிஎம் பிஜேபியிட்ட காசு வாங்கிட்டான்னு சொன்னாங்க. அதனால் பிஜேபி பிடிஎம்னு சொல்லி அது பிஜேபி பிடிஎம்மா இல்லையான்னு ஒரு ஒரு ரெண்டுவத்துக்கும் உண்டான வேறுபாடுகளை குறிப்பிடறதுக்கு இது இல்லை. இதை வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்குறது என்னென்னா, பிரபாகரன் இருக்காருன்னு சொன்னது துவாரகா பேசினது இது ரெண்டும் பொய்யின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி டோட்டலாக தமிழ்நாட்டில் வந்து அவங்க அரசியல் எதிர்கலம் பண்ணாங்க. அதனுடைய விளைவு அது வந்து காணாமல் போச்சு. அந்த விஷயம் அதை வந்து மறுபடியும் அதை இது பண்ண முடியல. அந்த விருப்பின் உச்சத்தில் வந்து புலனாய்வுத்துறை இருக்குது, அது ஐபிரா உட்பட எல்லாமே புலனாய்வுத்துறை இருக்குது. அதனால் என்னையை கொண்டு ரைடு பண்ண ரைடு பண்ணுங்கள், நீங்கள் கைது கூட பண்ணுங்கள், அது வேறு கருத்து இல்லை. ஆனால் அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சில பல முரண்பாடுகளை நீங்கள் பொது வெளியில் விட்டுருக்கீங்கன்னா நீங்கள் புலனாய்வு அமைப்பு மாரி தெரியல, கட்ட பஞ்சாயத்து தலைவர் மாரி தெரியுது. சார் ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு பொன்னா நேர்த்தங்கள்ட்ட பயந்து வைக்க நல்ல நோக்கம் நிறைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இருந்திருங்கள் அரசியல் கருடனுடன்.